தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் டாக்டர் பட்டா எதுக்காக வாங்கினீங்கன்னு கேட்டீங்க. டாக்டர் பட்டா நான் வாங்கலை, எனக்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டது, ஓகே. ஆமாம். என்னன்னா, சிறந்த சமூக சேவைக்கும் ஜோதிட துறையாகவும் ஆன்மீகத்துறைக்கும் ஜெர்மனி நாட்டிலிருந்து உலக அமைதி பல்கலைக்கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பெங்களூரில் வச்சு ஓசூரில் வச்சு எனக்கு வந்து பட்டம் கொடுத்தாங்க. ஜெர்மனி ஜெர்மனியிலேருந்து? ஆமாம், ஜெர்மனி பல்கலைக்கழகம் தான் எனக்கு பரிந்துரை பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. பரிந்துரை பண்ணி. எத்தனை ஆண்டு காலமாக இந்த ஜோதிட கலை வந்து? இது வந்து நான் ஆறாவது தலைமுறை. ஆறு தலைமுறையாகவே உங்கள் தாத்தா இப்போ பாட்டேன் பூட்டேன் அப்படிங்கிற இந்த ஆறு தலைமுறைகளாகவே இந்த ஜோதிட வழிபாடுகள்லாம் இருக்கீங்க, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ? ஆமாம், ஆறு தலைமுறையாகவே வந்து ஜோதிடம் மாந்திரிகம் இந்த சம்மந்தமாக வந்து கூறி சொல்கிறது இது சம்மந்தமாக எல்லாமே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் இப்போ சமீபமாக தான் முன்னாடி எனக்கு இதில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் அதுவே வந்து ஒரு 15 வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பதினஞ்சு வருஷமாக பார்த்துக்கிட்டு. நான் வந்து புதுக்கோட்டையுடைய நகரப்பகுதியில் நிறைய இடங்களில் திமுகவுடைய கட்சி கழக எந்த ஒரு மந்திரி வந்தாலும் சரி, முதலமைச்சர்கள் வரக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, மேடைகளில் பொது இடங்களில் சாதாரண தொண்டனாக எனக்கு விவரம் தெரிஞ்சு உங்களை வந்து நான் அறிமுகமாக, நீங்கள் சாதாரண ஒரு திமுகவில் தொண்டனாக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி இன்றைக்கி அரசியலில் வந்து இன்றைக்கி திமுக கழகத்தில் ரொம்ப மாவட்டத்தில் இப்போ பொறுப்பில் இருக்கீங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த இப்போ நடக்கக்கூடிய அதிமுக ஆட்சிக்கு பிறகு இந்த திமுக ஆட்சி மதிப்புக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திமுக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இந்த ஆட்சி எப்படி இருக்குது, மக்கள் மத்தியில் இந்த ஆட்சியுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கருத்து? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவு கழகம் வேறு, மக்கள் பணிங்கிறது வேறு, எப்போவுமே அது அப்படித்தான், ரெண்டும் ஒன்று சார்ந்து வராது. கட்சி பணி வேறு, மக்கள் பணி வேறு. அப்படி பார்க்கல, மக்கள் பணிகள் பார்க்கல, தமிழக முதல்வராக வந்து இன்றைக்கி வந்து மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் வந்து இன்றைக்கி சிறப்பான ஆட்சியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அதில் குறை சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு கீழே இயங்கக்கூடிய மந்திரிகள், ஒரு சில மந்திரிகள், ஒரு சில மாவட்ட செயலாளர்கள், நகர செயலாளர்கள், அது மாதிரி வரையில் கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் மக்கள் ரீதியாக போகையில் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த வித பிரச்சனையும் வந்து இல்லை. கட்சிக்குள்ளே பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு குறிப்பிட சொல்கிறீங்க, தமிழகம் ஃபுல்லாக சொல்கிறீங்களா? இது புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மையாக வரும் பிரச்சனைகளில் பார்க்கக்கூடியன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மையாக வரும். அடுத்தடுத்து நிறைய ஏகப்பட்ட மாவட்டங்களில் அந்த பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கு அது காரணம் என்னன்னாக்கா, வந்து எதிர்கட்சியாக இருந்து 10 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு சிறைக்கு போனவங்க, ஒரு நாள் பூரா மண்டபத்தில் அடப்பட்டு வெளியில் வந்தவங்க, பசியும் பட்னியுமாக சொந்த வேலையை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு கட்சிக்காக உழைச்சவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு மரியாதை இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம்னாக்க, இன்றைக்கி புதுசு புதுசாக வந்து கரவேட்டியை கட்டிக்கிட்டு வெவ்வேறு கட்சியிலேருந்து வந்து சேர்ந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்தந்த மாவட்ட லெவலில் இருக்கிறவங்க, மந்திரி லெவலில் இருக்கிறவங்க, எம்எல்ஏ லெவலில் இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரங்க, சுற்றுச்சூழல் சொந்தக்காரங்களில் இருக்கிறவங்க, அவங்க பூரா வந்து கட்சிக்குள்ளே கரவெட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப உழைச்சவன் வந்து தன்னால் காணாமல் போயிடுறான். அதாவது ஆரம்ப நிலையிலேருந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து ஆரம்பம் கஷ்டப்பட்டு உழைச்சவன் பூரா வந்து மணலில் போட்ட கடுகு மாதிரி காணாமல் போயிடுறான். இதுதான் விஷயம். அப்போ சரி, இதுக்கு வந்து யார் பொறுப்பேற்கணும்? இது இதை வந்து யார் வந்து ஒருங்கிணைச்சு, இவங்கெல்லாம் வந்து இத்தனை ஆண்டு காலமாக கட்சிக்காக இவ்வளோ ஒருத்தரம் கஷ்டப்பட்டவங்க, கட்சிக்காக நமக்காக இவ்வளோதான் சிறைக்கு சென்றவர்கள் அப்படின்னு, இதெல்லாம் யார் ஒருங்கிணைச்சு இதெல்லாம் வந்து ஒரு கோட்பாடாக வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை கொண்டு வரக்கூடிய பொறுப்பு யார் கையில் இருக்கிறீங்க? இது வந்து அப்படி பார்க்க போனால் வந்து நம்ம கட்சி ரீதியாக கழக ரீதியாக பார்க்கணும்னாக்கா, கட்சியின் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சொல்லணும்னா, மாவட்ட செயலாளர்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் அது வந்து அவங்களோட என்ன காரணமோ, இல்லை கவனிக்கப்படலையா, இல்லை அவங்களுடைய கவனத்திற்கு அது செல்லலையா அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருக்குது. ஏன்னா அது கீழ்மட்ட தொண்டருடைய கதறல் வந்து அதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. இப்போ ஒன்றியத்துக்குள்ளே கத்துறாவே அந்த 27 பஞ்சாயத்துக்குள்ளேயே முடிச்சுக்கிறான். அது அதை தாண்டி ஒன்றியத்துக்குள்ளே வராது.
சரி நகரத்தில் கட்டுறவன் அந்த 42 வார்டுகளே முடிச்சுக்கிறான், அதை தாண்டி அதுக்கு வராது. மாவட்டத்தில் கத்துறவன் பலர் நசுங்கி போறாள் கிடையாது. என்ன காரணம்னா, நான் வந்து நான் மட்டும் இல்ல, என்னை போன்ற பலர் கழகத்தின் மேல் உள்ள ஈடுபாடும் கொள்கையின் மேல் உள்ள பற்றும் காரணமாக கழகத்தில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நிறையா பேர் சம்பாதிக்கிறதுக்கு நிறையா பேர் வந்திருக்காங்க, சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, வச்சுட்டு இருக்காங்க. அதுக்காக வந்து நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் தலைமைக்கு கொண்டு போகிறேன்னா கொண்டு போகலையாங்கிறதெல்லாம் இது வந்து வேற. ஆனால் நான் எந்த நேரத்தில் எப்படி கொண்டு போகணுமோ அதை கரெக்டாக நான் கொண்டு போய் சொல்லியாச்சு. மாவட்ட கழகத்தை எல்லாத்தையுமே சொல்லியாச்சு, இது மாதிரி விஷயம் இருக்கு. அவங்க சில ஒரு சில குறைகள் வரதாயாச்சியும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்கள நான் ஒரு பத்திரிகையாளராக இருந்து புதுக்கோட்டைக்கு தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் வந்து அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்து புதுக்கோட்டைக்கு வந்து வருகை பொழுது தேர்தல் பிரச்சாரங்களில் பொழுது அந்த மேடைக்கு வருகின்ற பொழுது தளபதியார் வந்து அனைத்து பொதுமக்களுக்கும் கொரோனா காலங்கள் வேறப்ப அப்போ வந்து அனைத்து பொதுமக்களுக்கும் கை கொடுத்துட்டு மேடை ஏறி வந்தார். இப்போ இடைப்பட்ட நாட்களில் சில நாட்களுக்கு முன்பு புதுக்கோட்டைக்கு வருகை போயிருந்த தமிழக முதல்வர் அவர்கள், அப்போ நான் கேட்டேன் அமைச்சர் சிஎம் உடைய கான்வாய் வந்த உடனே டைரெக்டாக மேடைக்கு வந்துருவாரா அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை இல்லை டேரெக்டாக அப்படி தான் வருவார். நான் சொன்னேன் இல்லைங்க, முதல்ல வரும்போது எல்லா மக்களையும் பார்த்துட்டு தான் உள்ளே வந்தார், ஆனால் இப்போ எப்படி டைரெக்டாக உள்ளே வருவார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை, அது வேறு இது வேறு. ஆனால் உள்ளே வந்து வரும் பொழுது முன்பு எப்படி வந்தாரோ தமிழக முதல்வர் அவர்கள், அதே போன்று அனைத்து மக்களையும் கை கொடுத்து விட்டு அனைத்து மக்களையும் சந்தித்து விட்டு அவ்வளோ பேரையும் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மேடைக்கு வந்தார். இதாவது மக்கள் மத்தியில் வந்து அவர் எப்போது முன்பு நிலை என்ன இருக்கின்றதோ அதை வந்து அவர் அப்படியே இன்னும் அவர் முதலமைச்சராக இருக்கும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக எப்படி இருந்து மக்களுக்கு சேவை பண்ணுறாரோ எப்படி செஞ்சாரோ அது வந்து கழகத்தை வந்து இன்னொன்றுக்கு கட்டுக்காக போயிட்டு இருக்காரு. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய மாவட்டமாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும், அவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க. எங்களை மாதிரி சிறிய சின்ன தொண்டர்கள் கஷ்டப்பட்டு கட்சிக்காக முன்னேறி வந்தவங்க வந்து புறக்கணிக்கப்படுறாங்க, புதுசு புதுசாக வரவங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வைக்கிறீங்க. இதை நீங்கள் தளபதியார்கிட்ட இந்த கருத்தை நீங்கள் சொல்ல, இந்த கருத்தை நான் மட்டும் வைக்கல, இது வெகு தொண்டர்களுடைய கருத்து. இது என்ன காரணம்னாக்கா, இப்போ வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. முதல்வரை பொறுத்தளவு எந்த குறையுமே இல்லை. முதல்வர் கழக தலைவரை பொறுத்தளவு எல்லா மாவட்டத்தையும் எப்படி பார்க்குறாரோ, தமிழக மக்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் எல்லாரையும் பார்க்குறாரு. அவருடைய பார்வையை வந்து சமநோக்கு பார்வை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, ஏற்றத்தாழ்வு பார்வை கிடையாது. ஆனால் இங்கே இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை பார்த்திங்கன்னா ரெண்டு மந்திரி, சரி, ஒரு எம்பி, எம்எல்ஏ, மாவட்ட கழக செயலாளர், நகராட்சி கழக செயலாளர், இது மாதிரி ஒன்றிய கழக செயலாளர், இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ இவங்களுக்குள்ள உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம், நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து தொண்டர்களை பிளவு போடுறாங்களே ஒழிஞ்சு, மற்றபடியெல்லாம் வந்து தொண்டர்கள் ஒரே மாதிரி தான். அரசியலுக்குள்ளே வந்துட்டு ஒரு பதவி அப்படின்னு உள்ளே வந்துட்டாங்கனாவே அவங்க வந்து ஜாதி மதம் வந்து ஜாதி அது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு லீடர்ஷிப் தான் கையில எடுக்கணும் ஒண்ணு மெயினா. பிரிச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க, அது எந்த வகையில அப்படி சொல்றீங்க? இல்ல நான் பிரிச்சு பாக்குறாங்கன்னு சொல்லல, நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற போட்டி தான், வேற ஒண்ணும் கிடையாது. சரி, பிரிச்சு பாக்குறாங்க. சீனியாரிட்டி படி இருக்குல்ல, இப்ப சீனியாரிட்டி படினா என்ன, எந்த அடிப்படையில சீனியாரிட்டி பாக்குறேன்? சீனியாரிட்டி படின்னு பார்த்தா கூட இன்னைக்கு வந்து கட்சி உறுப்பினர் காடே இல்லாதவங்க நிறைய பேர் வட்ட செயலாளராக இருக்காங்களே, கவுன்சிலராக இருக்காங்களே, அதெல்லாம் என்ன சொல்லுவீங்க நீங்க? அது உங்களுடைய யார் அதை பொறுப்பு போட்டு கொடுத்தாங்களோ அவங்கள தான் நீங்கள் அதைத்தான் நான் கேட்குறேன். அதைத்தான் நான் நீங்கள் கேட்டதுக்கு பதில் அதுதான் சொல்கிறேன். நான் நீங்கள் கேட்டீங்களா இது கழக தலைவர் கேட்கணுமா, யார் கேட்கணும்னு? கண்டிப்பாக. அப்போ அதுக்கான பதில் தான் இப்போ நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆதங்கங்கள் தான் எங்களுக்குள்ள இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு தடவை இடையில வந்து எதிர்கட்சியாக இருக்கையில் என்ன பண்ணே, சங்கடங்கள் அதிகமானவனே வருத்தப்பட்டு கட்சியை விட்டு ஒதுங்கியிருந்தேன். அப்புறம் திருப்பி கழகத்துக்குள்ளே என்னை சேர்த்துக்கிட்டாங்க, அழைச்சிக்கிட்டா அதே பொறுப்பில் நான் மாவட்டத்தில் மீனவர் அணியிலே நீடிக்கிறேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்னன்னாக்க, இதை வந்து எந்தெந்த மாதிரியான விஷயங்களில் வந்து புறக்கணிக்கப்படுகிறேன்
இப்போ ஒரு மீட்டிங் நடந்தாலோ இல்லை ஒரு மேடை பேச்சுகளையோ இல்லை ஏதாவது எல்லா பேரையும் குறிப்பிட்டு சொல்லும் போதோ இல்லை எல்லா பேரையும் குறிப்பிட்டு சொல்றதுங்கிறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா வந்து கழகம் பெரிய கழகத்தை பற்றி உங்களுக்கு பேர் உங்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, வருத்தம் அளித்த விஷயங்கள் என்னன்னா குறைந்தபட்ச மரியாதை எதிர்பார்க்குறோம் எல்லாரும், அந்த குறைந்தபட்ச மரியாதை கூட எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. மரியாதை எங்களுக்குன்னா எனக்கு என் சமுதாயத்துக்கு நான் சொல்ல வரல, சரி பொதுவாக யாருக்குமே வந்து குறைந்தபட்ச மரியாதை யாரும் கொடுக்க மாட்டேங்க. பெரியவங்க யாரும் இப்ப நீங்க பெரிய ஆளுனா நீங்க உங்களுக்கு வணக்கம் சொன்னா நீங்க திருப்பி வணக்கம் சொல்லணுங்களா? கண்டிப்பா தமிழர் பண்பாடு வணக்கம் சொல்ல கூட முடியலன்னா அப்புறம் நீங்க தலைவனாகிறீங்க. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு அண்ணன் வர்றாரு, அண்ணன் வணக்கம் அண்ணன் அப்படிங்கிறோம் அப்படின்ட்டு போனா புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள பார்த்த வரைக்கும் ஒரு காலையில ஒரு அமைச்சர் யாராகட்டும் தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் சிவமி மெய்யராதன அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் அவரோட வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ஒரு 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 சீசனுக்கு போகிறதுக்கோ ஒரு பேட்டிக்கோ நிகழ்ச்சிக்கு போனால் 7 மணிக்கெல்லாம் தன்னுடைய வீட்டை விட்டு கிளம்பி தன்னுடைய அழுது ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்து பொதுமக்களை சந்திச்சு எல்லாரையும் அவரை அரவணைச்சு சிறப்பாக தன்னுடைய பணிகளை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதையும் பார்க்க முடியுது. ஆனால் வந்து சாதாரண தொண்டர்கள் வந்து வணக்கம் வைக்கும் போது திருப்பி வணக்கம் செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்களுக்கு இருக்க மனசுல. இல்லை நீங்கள் சொல்கிறது ஒரு அமைச்சர் வந்து 7 மணிக்கு எழுந்திருக்கிறாரு மக்களை சந்திருக்கிறாருங்கிறாரு சொல்றது வந்து இல்லை புதிய கருத்து கிடையாது. இது வந்து இயல்புதான கட்சி வந்திருக்கு, ஒரு வருஷம்தானே ஆயிருக்கு, இனிமேல் அது நிறைய குறைகள் இருந்திருக்கு. கட்சி வந்துருச்சு, நம்ம ஆளுங்கட்சி ஆகிட்டோம், அமைச்சர் ஆகிட்டோம், அதெல்லாம் தாண்டி அமைச்சர் காலைல 7 மணிக்கு எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு மக்களை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் இயல்பு தான். அது வந்து செஞ்சுதான் ஆகணும், அதுக்கு தான் அவங்க அமைச்சர் ஆனது, மக்கள் பணி செயலுக்கு தான் அமைச்சர் ஆகிருக்காரு. ஆனா அந்த 7 மணிக்கு எந்திரிக்கிற அமைச்சரை சந்திக்க 4 மணிக்கே எந்திரிச்சு கிளம்பி போறாள் தொண்டை. ஆமா, அந்த தொண்டனுக்கு அவர் மரியாதை கொடுக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல அவரை பொறுத்தவரைக்கும் எல்லாரையும் இயல்பா, அவர் ஒருத்தரை மென்ஷன் பண்ணல, நான் மென்ஷன் பண்றது பொதுவாக. அப்ப வந்து தொண்டை வந்து நான் பார்க்கணும், அப்பண்ணணும் அண்ணனை பார்க்கணும், விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான்ல. அப்ப அவனுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இருக்கு, அவனுக்கான ஒரு முக்கியத்துவம் என்ன இருக்கு? அங்கே உள்ள நுழையில அந்த சில அமைச்சர்களுடைய சொந்தக்காரங்க வேண்டியப்பட்ட ஆளுங்க இன்னைக்கு வந்து உண்மையிலே சொல்ல போனா வெக்க கேடுங்க. இதை வந்து பொதுவெளியில நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் அவனுடைய என் மேலே எந்த நடவடிக்கை வேணாலும் எடுத்துக்கிட்டேன், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓப்பனாகவே சொல்கிறேன், இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சியாக இருக்கு ஒழிஞ்சு நாங்கள் எந்த பயன்பாடும் அடைஞ்சிக்கல. நாங்கள் பயன்பாடுனாக்கா நாங்கள் வந்து அதிகார ரீதியான பயன்பாடாக நாங்கள் எதுவும் கேட்கலை, எங்களுக்கு உரிய உரிமையை நாங்கள் கேட்குறோம், அந்த உரிமையை எங்களால் அடைஞ்சிக்க முடியல. காரணம் என்னென்னா எங்களை தவிர அனைத்து கட்சியுமே நடந்துக்கிட்டு இருக்கு, அதிமுக மக்கள் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர் அலுவலகத்துலேயுமே, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துலேயுமே தமிழகம் பூராவே நான் சொல்கிறேன், அதிமுக பிரமுகர்கள் அடைகிற ஒரு பயன்பாட்டை கூட நாங்கள் அடைய முடியலை. உங்களோட மன ஆதங்கத்தை சொல்ல ஆதங்கம் கிடையாது, இது ஆதங்கம் வேற, இது உரிமைங்கிறது உரிமைகள், இது என்னுடைய உரிமை. நான் கட்சிக்கு உழைச்சிருக்கேன், சிறை சென்று இருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன், கேட்க வேண்டியது உங்களோட உரிமை. ஒன்றும் இல்லை, இது ஒரு குடும்பம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், இப்போ நான் வந்து இங்கே ஆறாங்கல் பக்கத்தில் ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், டெம்பரவரி கரண்ட்டுக்கு அப்ளை பண்ணி 2 மாதம் ஆச்சு. இந்த நிமிஷம் வரையும் நானும் அந்த ஏஐ ஆஃபீஸுக்கும் நச்சாந்திப்பட்டி ஆஃபீஸுக்கும் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், கரண்ட் கொடுக்கல. என்னன்னா கரண்ட்டு எங்களுக்கு போல் வரல, அது வரல, இது வரலன்னு சர்வீஸ் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம அரசியல் ரீதியாக சொல்லணுன்ட்டு அண்ணன் நான் மாவட்ட துணை அமைப்பாளர், நீங்கள் யாரை வேணாலும் இருங்க, எங்களுக்கு வந்தால் தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு அதிமுககாரர் ரெக்கமெண்டேஷன் வந்து வாங்கிட்டு போகிறாரு. அப்போ எனக்கு இந்த ஆளுங்க கோபம் வரத்தானே செய்யும். கண்டிப்பாக நீங்கள் இது என்னுடைய தனிப்பட்ட சுயநலத்துக்கு உள்ள விஷயமாக இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரி என்னைய மாதிரி எத்தனையோ விஷயங்களில் கழக தொண்டர்கள் பாதிக்கப்பட்டு தானே இருக்காங்க. அப்போ ஆளுங்கட்சிக்கு வந்து அதிகாரிகள் வந்து ஒத்துழைப்பு வழங்கலை. அதிகாரிகள் எந்த அதிகாரிகளும் ஒத்துழைப்பு கிடையாது, தலைமையும் வந்து பெருசாக ஒத்துழைப்பு கிடையாது. தலைமை வந்து தலைமை எல்லாரையும் பொதுவாக தான் பார்க்குது, ஆனால் மேல்மட்டத்தில் இருக்கவங்க உங்களை கீழ்மட்டத்தில் இருக்கவங்கள யாரையும் பெருசாக வந்து பெருசாக ஒரு அரவணைப்பு கிடையாது எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஏன்னா அவங்களே முதல்ல ஸ்டடி ஆகலை, அவங்க முதல்ல ஸ்டடி ஆகிட்டு தானே பிரபலம் கேட்டால் இருந்த இப்போ தானே ஒரு வருஷம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. வருஷங்கள் ஆகுது, நைட்டு தூங்குனி காலையில் எந்திரிச்சா தானே நிச்சயம். கண்டிப்பாக அதுக்குள்ளே அவன் கூட 10 வருஷம் தாலினாக நட்டெல்லாம் அடகு வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணவெல்லாம் இங்கே போவான். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி தலைவரே,
உங்களுடைய ஆதங்கமும் உங்களுடைய வேதனையும் நியாயமான ஒரு கோரிக்கை. ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் முன்வைக்கிறீங்க. வான்மொழிக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கணும். இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட கீழ்மட்ட தொண்டர்கள் கட்சிக்காக போஸ்டர் ஒட்டிங் கொடி பிடிச்சி வரக்கூடிய தொண்டர்களை வந்து கண்டிப்பாக வந்து திமுக கழகம் வந்து ஒரு பொழுதும் கைவிடாது. கண்டிப்பாக வந்து தமிழக முதல்வர் வந்து கண்டிப்பாக வந்து இருக்காருன்னு உரிய நடவடிக்கை எடுப்பார். உங்களுடைய ஆதங்கமும் வந்து தன் கண்டிப்பாக போய் சேரும் நம்பிக்கையில் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி.